மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் நைட்டில் சத்தமே இல்லாத நேரத்தில் க்ரீச் க்ரீச் அப்படின்னு சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தை போடுற சுவர்கோழியை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டகரான தகவல்கள் உங்களுக்காக இந்த சுவர்கோழியை இங்கிலீஷ்ல கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வகை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து கரப்பான்பூச்சி அப்புறம் வெட்டுக்கிளி இதோட தூரத்து சொந்தோன்னும் சொல்லலாம் இதோட சொந்தக்கார பயம் ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது இந்த சுவர்கோழியை நம்ம வீடுகளில் தோட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் பார்க்கலாங்க இது அளவில் பார்த்தீங்கன்னா அரிசி பொரிய அளவில் இருக்கும் ஒரு சில சுவர்கோழிகள் வெரைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி இருக்கும் அளவுல சின்னதுதான் அது போடுற சத்தம் காது கிளியும் குப்பை கூட இருக்கிற அழுகுன காய் அப்புறம் பழத்தோட ஸ்மெல்லுக்கு இந்த பூச்சி வகைகள் வருங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு அழுகுன ஆப்பிள்னா ரொம்ப உயிர் இடுக்கு வழியாக உள்ள வந்துருச்சுன்னா செவுத்து ஓட்டை அப்புறம் பீரோ இடுக்க தன்னோட வீடாக மாற்றிக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சுவர்கோழி இனத்திலேயே நம்மளை அதிகமாக கடுப்பேத்துற பீஸ் எதுன்னா காட்டுருவி அப்படின்ற வெரைட்டி தான் இது பார்க்கறதுக்கு நம்ம சுண்டு சைஸில் சைஸ்ல கருப்பாக இருக்குங்க காடுகள் அப்புறம் வயல்கள் இந்த மாதிரி இடத்துல அதிகமா இருக்கும் சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து கத்தும் இது சத்தம் போடும்போது கொலுசு சத்தம் மாதிரி கேட்குமா டராக இருக்கும் இந்த பூச்சி இனம் பெருசா பறக்காதுங்க தத்தி தத்தி தான் போகும் அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் இது வெளியே வரவே வராது நைட்ல வெளியே வெளியில வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கும் நீ தூங்கலன்னா நாங்களும் தூங்க கூடாது அதானே இந்த பூச்சிகள் தனியா கத்தாது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண் பூச்சிகள் எல்லாம் பெண் பூச்சிகளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கூட்டமா சேர்ந்து கத்தும் அந்த சத்தத்தை கேட்டு பெண் பூச்சிகள் எல்லாம் அங்க ஆஜராயிடும் இதுக்கு ஏன் கூட்டமா கத்துறீங்க இதுல சோகமான விஷயம் என்னன்னா சத்தம் போட்டு பெண் பூச்சிகளை கூப்பிடுற ஆண் பூச்சிகள் அதுங்களோட இனப்பெருக்கம் பண்ணி முடிச்சதும் செத்து போயிடும் பெண் பூச்சிகளுக்கு அதிக எனர்ஜி கிடைக்கும் அடே ஆண் பூச்சி இதுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருக்கலாம்ல பத்து நாள் வளர்ந்துட்டாலே இந்த பூச்சிகள் இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடும் இனப்பெருக்கம் முடிஞ்சதும் பெண் பூச்சிகள் வந்து ரெண்டு நாள்ல ஐம்பதுலேருந்து நூறு முட்டைகள் போடும் அதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் வளர்ந்து கத்தி நம்ம தூக்கத்தை கெடுக்கும் முட்டை போட்டதும் பருவம் வருங்க அதுக்கப்புறம் புழுவாகி பூச்சியாக மாறுறதுக்கு ரெண்டு மாதம் தேவைப்படும் அந்த இன்பிட்வீன் கேப்பில் அந்த பள்ளி இல்லாட்டி வேற எந்த ஆபத்துகள்லேருந்து தப்பிக்கிற புழுக்கள் தான் பூச்சியா மாறும் வலியது பிள்ளைக்கும் சுவர்கோழிகளுக்கு செம்மையான சக்தி கண் பார்வை அப்புறம் கேட்கும் சக்தி இருக்கும் அதனால தூரத்துல யார் வராங்க எதுக்காக வராங்கன்றதை கணிச்சு எஸ்கேப் ஆயிடும் என்ன எஸ்கேப் ஆனாலும் உனக்கு ரெண்டு மாசம் தான் ஆயுசு சுவர்கோழிகள் தாவரங்களோட கழிவுகளையும் சின்ன சின்ன உயிரினத்தோட கழிவுகளையும் சாப்பிடும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அதோட இனத்துல இருக்கிற புழுவையே சாப்பிடுவோம் அட சைக்கோ பூச்சியே இந்த பூச்சிகளுக்கு மிக பெரிய எனிமி அப்படின்னா நாப்தலின் ஸ்வெல்லுங்க வீடுகளில் வந்து நாப்தலின் பால்ஸ் அதாவது பாச்சா உருண்டை இதை வச்சோம்னா இந்த பூச்சி வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிடும் ஓகே மக்களே மீனும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜ்